ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன்னு சொன்னாக்கா, யூடியூப் க்ரியேட்டிவ் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அது வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களுக்கு, வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம போயிட்டு வாட்சிங், நமக்கு லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை அப்படின்ற பட்சத்தில், நம்ம வந்து ஃபோன்லேயே வந்து எப்படி போயிட்டு நம்ம வந்து நம்ம போட்ட வீடியோஸ்லாம் வியூவர்ஸு எவ்வளோ பேர் இருக்காங்க, லைக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த இதுலேயே போயிட்டு எடிட்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியான இருக்குது. அது யூடியூபே நமக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கு. அதுதான் வந்து யூடியூப் க்ரியேட்டர் ஸ்டுடியோன்னு இருக்குது. அது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஆப்பை இறக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இதாகும். பாருங்க, இதில் போயிட்டு சாரி யூடியூப் க்ரியேட்டர் இதோ வந்திருக்கு பாருங்கள். அதுதான் யூடியூப் க்ரியேட்டர், அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு யூடியூப் க்ரியேட் வரும். நான் இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் ஓப்பன் வருது. நீங்கள் இது வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் வரும். இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா பாருங்கள், நம்மளுடைய அக்கௌண்ட் வருது, அதுக்கப்புறம் வந்து அனலைஸ் வருது, இப்போது வாட்சிங் டைம் மினிட்ஸில் வருது, வியூஸ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. இது வந்து 28 டேஸ், இதிலே நம்ம வந்து டைம்லாம் பார்த்துக்கலாம். 48 ஹவர்ஸில் எஸ்டிமேட் காட்டுது, அதுக்கப்புறம் ரியல் டைம், நம்மளுடைய லேட்டஸ்ட் வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொடுக்கும். இது அதெல்லாம் நம்ம போயிட்டு நம்ம போய் பார்க்கலாம். பார்த்தாக்கா நிறைய வீடியோஸ்லாம் அதில் வரும், உங்களுக்கு அந்த தேதியெலாம் இருக்குது. இல்லை பாருங்கள், 60 மினிட்ஸ் வேணுமா, 48 ஹவர்ஸ் வேணுமா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. இதில் போயிட்டு நீங்கள் வாட்சிங் டைம், வாட்சிங் ஹவர்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் வந்து இப்போ 1 இயருக்கு இது வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ பார்க்கலாம். இல்லை லைஃப் டைம், நீங்கள் மொத்தமாக எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்றது அந்த ரியல் டைம் வாட்சிங் பார்க்கலாம். நம்ம 7 டேஸ்க்கு எவ்வளோ நம்ம வந்து வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் இருக்குது. இல்லை நம்ம எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வாட்சிங் ஹவர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் வியூஸும் எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்கன்றதை பற்றியும் சொல்லும் இது. அதுக்கப்புறம் வந்து வியூ டியூரேஷன், எவ்வளோ நேரம் மக்கள் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸை தவிர மற்றவங்க வேறு யார் பார்க்குறாங்க அப்படின்றதும் இதில் உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்துடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் லைக்கு டிஸ்லைக்கு அந்த மாதிரி இருக்குது. டாப் வீடியோஸ், நம்மளுடைய வீடியோஸ் வந்து டாப்பில் எது எது இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்குறது தான் இது. அதுக்கப்புறம் டிஸ்கவர், நம்மளுடைய சேனல் வந்து எது மூலமாலாம் பார்க்குறாங்க, ப்ரௌசிங் ஃபியூச்சர், அப்புறம் சஜஸ்டட் வீடியோஸ், இந்த அந்த மாதிரி அதனுடைய டேட்டாலாம் நமக்கு இவங்க யூடியூபர்ஸ் வந்து நமக்கு தந்துருக்காங்க. யூடியூப் சர்ச்சிங் ஐட்டம், அவங்க எப்படிலாம் நம்மளுடைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது. அப்புறம் ஆடியன்ஸு, மேல் வியூவர்ஸ் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏஜ் வைஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது மாதிரி. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பிளேலிஸ்ட்டு, நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை எவ்வளோ தடவை வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, எத்தனை தடவை பார்த்துருக்காங்க அப்படின்றதுலாம் இருக்கும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இப்போது ஒரு வீடியோ வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து இப்போ வீடியோ, நம்மளுடைய வீடியோ வந்து லாஸ்ட் லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ வரும் உங்களுக்கு, அதனுடைய வியூவர்ஸ் எல்லாம் டீட்டெயிலெலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய வீடியோஸ், இது மொத்த வீடியோ, இது இந்த வீடியோ வந்து எத்தனை, ஒவ்வொரு வீடியோவும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, டிஸ்லைக்கு லைக்கு அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் எல்லாமே இதிலே வந்துடும். இப்போ யூஸ்வலாக நம்ம இதை ஒரு வீடியோ எடுத்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இதிலே வந்து உங்களுக்கு வந்து ஷேர் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம அப்படியே வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம யாருக்கு மெயில் மூலமாவோ
இல்லை வாட்ஸ்அப்போ எப்படியோ நீங்கள் யாருக்கு வேணும் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே ஷேர் ஆப்ஷன் இதில் வரும். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம இதை கிளிக் பண்ணால் டைரெக்டாக வீடியோ போயிடும். இதை நம்ம இங்கேயே கூட எடிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டைட்டிலை சேஞ்ச் பண்ணிக்கணுன்னா டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே போய்ட்டு. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இங்கேயே டைப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வீடியோஸ் பற்றி. அப்புறம் எல்லாமே நம்ம இங்கே எடிட் பண்ணிக்கலாம், டேகு, அப்புறம் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம் பிளேலிஸ்ட்டு. அட்வான்ஸ் செட்டிங்கில் வந்து நம்ம வந்து கேட்டகரியை மாற்றிக்கலாம், லைசன்ஸை மாற்றிக்கலாம். அப்புறம் இப்போல்லாம் நியூவாக கொடுத்துருக்காங்க, பேபிஸ்க்கு வந்து பேபிஸ் பார்க்கலாமா, அவங்களுக்காக எடுத்த வீடியோவா அப்படின்றதுலாம் அதெல்லாம் நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம அதுக்காக போயிட்டு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே போல் நம்ம வந்து இதில் போய் குரோமில் போய் பார்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. இதெல்லாம் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா அது வந்து யூடியூப்பில் சேவ் ஆகிடும். அப்படி இந்த வீடியோ நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கீழே டெலீட் ஆப்ஷன் இருக்குது, அந்த டெலீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ டெலீட் ஆகிடும் உங்களுக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப் கிரியேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாமே இதில் நீங்கள் போட்ட எல்லா வீடியோஸுமே இதில் இருக்குது, இதில் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இங்கேயே நம்ம வந்து இதை எடிட் பண்ணிக்கலாம், இதில் வந்து ஹெட்லைன் கொடுத்து மாற்றிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் மாற்றிக்கலாம், டேக் எல்லாம் மாற்றிக்கலாம், நம்ம ஷேரும் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு டைமிங்கும் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த டைமிங்கு. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் சேனல் ரன் பண்ணுற பிக்னஸ்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப, உங்களுக்கு கமெண்ட்ஸ் செக்ஷன் தனியாக இருக்குது, வீடியோ செக்ஷன் தனியாக இருக்குது, டைமிங் வியூவர்ஸ் டைமிங்லாம் இருக்குது. எது வேணுமோ இதை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.